சிரிப்புதான் மெய்யான வெளிப்பாடு. பேச்சை காட்டிலும் அதுவே ஆற்றல் வாய்ந்தது. அண்ணல் காந்தியடிகளின் நகைச்சுவை உணர்வு அபாரமானது. யாரையும் இழிவுபடுத்தாத, தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ளும் சுய எள்ளல் நிரம்பியது. எத்தகைய இருண்ட காலங்களிலும் தம்மை லகுவாக வைத்துக் கொள்ள உதவியது இந்த நகைச்சுவை உணர்வே என காந்தி பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். காந்தியும் சரோஜினி நாயுடுவும் ஒருவரை ஒருவர் புண்படாது நகைச்சுவையுடன் பரிகாசம் செய்து கொள்வது பிரசித்தமானது. அவர் ஆற்றிய மகத்தான பணிகளுக்கு நடுவேயும் தம்மை இறுக்கமற்றவராக வைத்துக் கொள்ள சிரிப்பும் நகைச்சுவை உணர்வுமே அண்ணல் காந்தியடிகளுக்கு உதவியிருக்கிறது. காந்தியின் டெக்னிக்ஸ் இன் த மாடர்ன் வேர்ல்ட். நவஜீவன் பதிப்பகம் 1953 பதிப்பித்த புத்தகம் இது. பியாரிலால் எழுதியிருக்கிறார். 69 பக்கங்களை கொண்ட புத்தகம். இந்திய விடுதலை போராட்டத்தின் இயல்பினை காந்தி வருவதற்கு முன், காந்தி கலந்து கொண்ட பின் என இருவேறு பிரிவுகளாக பிரிக்க முடியும். அவற்றோடு மட்டுமன்றி தனி மனித வாழ்வின் செயற்பாடுகள், சமூக வாழ்வின் செயற்பாடுகளை குறித்தும் புதிய கொள்கைகளை வகுத்தவர், அரசியல் போராட்டங்களின் வழிமுறைகளை மாற்றியமைத்ததோடு அவற்றுக்கு புதிய அர்த்தமும் புதிய பரிமாணத்தையும் வழங்கியவர். ஒரு அரசியல் தலைவராக மட்டுமன்றி பல்வேறு தளங்களிலும் மானுட வாழ்வு சிறக்க, ஒரு தனி மனிதன் பண்பட்ட மனிதனாக உயரும் வண்ணம் தொடர்ந்து பேசி வந்தவர். அறம் சார்ந்த விழுமியங்களை நெருக்கடி மிகுந்த போராட்ட காலங்களிலும் முன்னிறுத்தியவர். காந்தியின் அணுக்க தொண்டராக வாழ்ந்து காந்தியத்தில் தோய்ந்திருந்த பியாரிலால் நவீன உலகிற்கு காந்திய கொள்கைகள் எங்கனம் புதிய வழிகாட்டும் முறையாக விளங்க முடியும் என்பதை இப்புத்தகத்தில் சிறப்புற எடுத்துக் கூறியிருக்கிறார்.